ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலில் 10வது கிளாஸில் ஒரு 22 பேர் படிக்கிறாங்க. எல்லாரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டாச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கேட்டெல்லாம் சாத்துறதுக்கு 5:30 ஆகும். அதனால் இந்த 10வது கிளாஸ் பசங்கள்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நாம் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சை விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஸ்கூல் கேட்டு சாத்துறதுக்கு தான் 5:30 ஆகும், இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த 10வது கிளாஸ் பசங்க எல்லாமே கிரவுண்டுக்கு போகிறாங்க. சரி, கிரவுண்டுக்கு போனோம், நம்ம கிளாஸில் 22 பேர் இருக்கோம், நாம் எல்லாம் ஒரே கிளாஸு, ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். இப்போ விளையாடணும்னா நாம் 2 டீமாக பிரிக்கணும். சரி, நாம் ஒன்று பண்ணோம், ஒரு 11 பேர் ஒரு சைடு வந்துடுங்க, இன்னொரு 11 பேர் இன்னொரு சைடு வந்துடுங்க, 2 டீமாக நாம் பிரிஞ்சுக்கலாம். பிரிஞ்சாச்சு சரி, ஆனால் நாமெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்குமே, எல்லோரும் ஒரே மாதிரி தெரியுறோமே, விளையாடுறது எப்படி, விளையாடுறது கஷ்டமாக இருக்குமே, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நாம் ஒவ்வொரு கலர் ஜெர்சி, நம்ம ஸ்போர்ட்ஸ் ரூமில் போனீங்கன்னா அங்கே ஒரு ப்ளூ கலர் ஜெர்சி ஒரு 11 ஜெர்சி கிடக்கும், எல்லோ கலர் ஜெர்சி ஒரு 11 இருக்கும். அதை யாராவது போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம பிடி மாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெர்சி எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அந்த யூனிஃபார்ம் மேலேயே போட்டுக்குவோம், அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பிரிஞ்சு ஜெர்சி போட்டாச்சு. 11 பேர் எல்லோ போட்டாச்சு, 11 பேர் ப்ளூ போட்டாச்சு. இப்போ கிரவுண்டில் இறங்கியாச்சு. இப்போ இறங்கினோடனே கேம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு அது வந்து ஃபன்னாக இருக்குது, விளையாட்டாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, போக போக விளையாட்டு சீரியஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீரியஸ்னஸில் அந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லோ டீம் ஒரு கோல் போடுறாங்க, ப்ளூ டீம் ஒரு கோல் போடுறாங்க, விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரே கிளாஸ் பசங்களான 22 பேரும் விளையாட்டு விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக 2 பிரிஞ்சுக்கிறாங்க. 2 பிரிஞ்சாலும் எல்லாரும் ஒன்று தானே, இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதை மறக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. கிரவுண்டுக்குள்ளே வெறும் கற்பனையில் நாம் 2 பிரிஞ்சிருக்கோம். அந்த கற்பனைக்கு இன்னும் வலு சேர்க்கறதுக்காக நாம் உண்மையாலுமே தனித்தனி அப்படின்றது நம்ம கற்பனை. எல்லாரும் 10வது கிளாஸ் பசங்க தான், தனித்தனிங்கிறது கற்பனை. எதுக்காக நாம் அதை கற்பனை பண்ணுறோம்? விளையாட்டுக்காக. அந்த கற்பனையை உண்மை மாதிரி தெரிய வைக்கிறதுக்காக நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் வேணும். ஏன்னா நாம் இப்படியே உள்ளே போனோம்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஃபேக்டர் தேவை. அதுக்காக எல்லோ ஜெர்சி 11 பேரும் ப்ளூ ஜெர்சி 11 பேரும் போட்டுக்கிட்டு நம்ம டீமுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு, நம்ம டீமுக்கு ஒரு கொடி வச்சுக்கிட்டு, நம்ம டீமுக்கு ஒரு பாட்டு வச்சுக்கிட்டு, இந்த கற்பனையை, கற்பனையான இந்த பிரிவினையை உண்மை மாதிரி நினச்சிக்கிறதுக்கு இந்த எல்லா ஆட் ஆன் ஃபேக்டரியும் வச்சு நம்ம கிரவுண்டுக்குள்ளே இறங்குறோம். அப்போ இறங்கினோடனே இந்த 10வது கிளாஸ் பையனான நான் எல்லோ டீம் தான் நான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எடுக்கிறேன். இந்த அடையாளம் உண்மையா இல்லை, கற்பனை. எதுக்காக இந்த கற்பனை அடையாளத்தை நான் எடுக்கிறேன்? விளையாடுறதுக்காக. இந்த கற்பனை அடையாளத்தை நான் ஏற்றுக்கிட்டால் தான் விளையாடவே ஆரம்பிக்க முடியும், கிரவுண்டுக்குள்ளேயே போக முடியும். இந்த டீஷர்ட்டை போட்டால் தான், எல்லோ கலர் ஜெர்சியும் ப்ளூ கலர் ஜெர்சியும் போட்டால் தான் கிரவுண்டுக்குள்ளேயே நான் என்டர் ஆக முடியும். அந்த டீஷர்ட்டை போட்டு இறங்கிட்டனாலே நான் ஒரு டீம், அந்த டீம் ஐடென்டிட்டி. கிரவுண்டுக்கு வெளியில் நான் யார், யாராக இருந்தேன்? 10வது கிளாஸ் பையனாக இருந்தேன். எல்லாரும் நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். கிரவுண்டுக்குள்ளே போனோன்னே நீங்கள் என்ன ஆனீங்க? ஒரு 11 பேர் தன்னை ப்ளூ கலர் டீம் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க, இன்னொரு 11 பேர் தன்னை எல்லோ கலர் டீம்னு கற்பனை பண்ணிக்கிட்டாங்க.
இந்த கற்பனையான அடையாளங்கள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று மோதி விளையாடுகிறது. இந்த உண்மைக்கு மேலே 10வது கிளாஸ் பையன்தான் உண்மை. அதுக்கு மேலே இந்த கற்பனையான எல்லோ கலர் டீமும் ப்ளூ கலர் டீமும் விளையாடுகிறது. பரபிரம்ம ஸ்வரூபம், ஏகமான உருவமற்ற பரபிரம்ம ஸ்வரூபமானது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, லீலைக்காக, கலிக்காக தன்னைத்தானே பலவிதமாக கற்பனை செய்து கொண்டு நான் இது நான் அதுன்ட்டு, ஏன்னா இருக்கிறது நான் ஒன்று தான், 10வது கிளாஸ் பசங்க தான் இருக்கிறாங்க. விளையாடணும்னா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணணுமா இல்லையா? ஏதாவது ஒரு டீமுக்கு பேர் வைக்கணுமா இல்லையா? ஏதாவது ஒரு அடையாளத்தை கொண்டு வரணும்ல டீமுக்கு. பரபிரம்ம ஸ்வரூபம் இருக்கிறது ஒன்றே ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம், அது விளையாடணும்னா யார் கூட விளையாடும்? யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? கற்பனையாக தன்னைத்தானே இரண்டாய் பிரித்து கொள்ள வேண்டும். ரெண்டாக பிரிக்காமல் விளையாட முடியுமா? விளையாட்டு, லீலை, நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு, விளையாட முடியுமா? ஏதாவது விளையாட்டில் ஒரே ஒரு ஆள் விளையாடுறானா ஜெயிக்க முடியுமா? சுகம் துக்கம் வருமா? ரெண்டு பேர் இருந்தால் தானே ஒருத்தனை ஜெயிச்சு நான் சுகப்பட முடியும், ஒருத்தனை தோக்கடிச்சு நான் சுகப்பட முடியும். ஒரே ஆள் விளையாட்டாக எப்படி சுகமும் துக்கமும் வர முடியும்? நான் ஜெயிச்சேங்கிற எண்ணம் எனக்கு எப்படி வர முடியும்? அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்படி வர முடியும்? விளையாட்டுனாலே ரெண்டு பேர் வேணும். இருக்கிறது 10வது கிளாஸ் பசங்க தான். அப்போ நாமளே கற்பனையாக ரெண்டாக பிரிஞ்சுக்குவோம். பரபிரம்ம ஸ்வரூபமே கற்பனையாக பலவாக பிரிந்து கொண்டு இந்த ஆடுகளத்தில் ஒரு நேரமும் ஒரு இடம், சாயந்தரம் 6-4 மணிக்கு இந்த கிரவுண்டில் விளையாட்டு ஸ்டார்ட். பரபிரம்ம ஸ்வரூபமே நேரத்தையும் இடத்தையும் கடந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபம் ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி, ஒரு இடத்தை சூஸ் பண்ணி, அந்த ஆடுகளத்தில் அந்த இடத்துல தன்னை பலவாக கற்பனை பண்ணி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே விளையாடணும்னா கற்பனை பண்ணணும், இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணணும். 10வது கிளாஸ் பையனான நாம எல்லோ கலர் ப்ளூ கலர் டீம்னு ஒன்று இருக்குதுன்ட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் பேர் எல்லோ கலர், கொஞ்சம் பேர் ப்ளூ கலர்னு கற்பனை பண்ணால் தான் விளையாட முடியும். பரபிரம்ம ஸ்வரூபமான நாம மனுஷன், நான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த நாடு, அது இதுன்னு கற்பனை பண்ணிக்கணும். இந்த உடம்புங்கிற டீஷர்ட், நாய்களுக்கெல்லாம் ஒரு டீஷர்ட், எப்படி எல்லோ கலர் டீஷர்ட் ப்ளூ கலர் டீஷர்ட்னு இருக்குதோ, நாய் டீஷர்ட், பூனை டீஷர்ட், மனுஷன் டீஷர்ட், மரம் டீஷர்ட், ஆண் டீஷர்ட், பெண் டீஷர்ட், நல்லவன் டீஷர்ட்டு, கெட்டவன் டீஷர்ட்டு, மதம் டீஷர்ட், இந்த மதம் டீஷர்ட்டு, அந்த மதம் டீஷர்ட், இந்த ஜாதி டீஷர்ட்டு, அந்த ஜாதி டீஷர்ட்டு, பல ஜெர்சியும் டீஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு பர ஒரே பரபிரம்ம சபம். ஒரே 10வது கிளாஸ் பையன்தான் ப்ளூ டீஷர்ட்டும் போட்டிருக்கான், அதே 10வது கிளாஸ் பசங்க தான் எல்லோ டீஷர்ட்டும் போட்டிருக்காங்க, ஒரே பரபிரம்ம ஸ்வரூபம் தான் நாய் டீஷர்ட்டும் போட்டிருக்கு, ஒரே பரபிரம்ம ஸ்வரூபம் தான் மாடு டீஷர்ட்டும் போட்டிருக்கு, அதே பரபிரம்ம ஸ்வரூபம் தான் மனுஷன் டீஷர்ட்டும் போட்டிருக்கு, ஆண் டீஷர்ட்டும் போட்டிருக்கு, பெண் டீஷர்ட்டும் போட்டிருக்கு. இப்போ அந்த 10வது கிளாஸ் பசங்க என்னுடைய உண்மையான 10வது கிளாஸ் பையன்தாங்கிற அடையாளத்தை மறந்து இந்த டீஷர்ட் இப்போ தான் நாம் போட்டிருக்கேன், அந்த டீஷர்ட்டு தான் நான்னு நினச்சிக்கணும், அப்போ தான் விளையாட்டு ஸ்டார்ட் ஆகும். உண்மையான பரபிரம்ம ஸ்வரூபம் நான், உருவம் இல்லாத நான், இந்த மனுஷங்கிற டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு நான் ஒரு மனுஷன்னு நினச்சிக்கணும், அப்போ தான் விளையாட்டு ஸ்டார்ட் ஆகும். நான் ஒரு ஜாதின்னு நினச்சிக்கணும், நான் ஒரு மதம்னு நினச்சிக்கணும், நான் இது அதுன்னு நினச்சிக்கணும், என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை மறக்கணும். 10வது கிளாஸ் பையன் நான் மறந்து இந்த டீஷர்ட்டு தான் நான் நினச்சா விளையாட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த பசங்க விளையாடிக்கிட்டு இருக்க
பாதி விளையாட்டு போயிட்டுருக்கு, அரை மணி நேரம் ஏற்கனவே விளையாண்டு முடிச்சிட்டாங்க, இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 22 பேர்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சீரியஸ்னஸில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அந்த விளையாட்டை ரொம்ப சீரியஸாக விளையாடுறாங்க. ஆப்போசிட் டீமை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி வருது. நம்ம டீம் தான் ஜெயிக்கணும், நம்ம டீமை மானம் போயிடக்கூடாது. அவங்க ஒரு கோல் அடிச்சிட்டாங்க, நாம் ஒரு கோல் அடிச்சிட்டோம், இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, எப்படியாவது நாம் வந்து அவங்கள ஜெயிச்சே ஆகணும், ஏதாவது பிளான் பண்ணணும், ஏதாவது ஒரு குறுக்கு வழியிலையாவது நாம் அவங்கள ஜெயிச்சாகணும், அவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப சீரியஸாக விளையாடுறாங்க. ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது, பயம் இருக்குது, தோற்றுருவோமோங்கிற பயம், ஜெயிக்கணுங்கிற ஆசை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கோல், இவ்வளோ கோல் நாம் அடிக்கணுங்கிற ஒரு இந்த டைம் தான் இருக்குது நேரம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சீரியஸ்னஸ், ஒவ்வொரு லெவல் ஆஃப் சீரியஸ்னஸில் அது விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு என்னை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது 10th கிளாஸ் பையனான நான் எந்த அளவுக்கு இந்த டீம் அடையாளத்தை நான் உண்மைன்னு எடுத்திருக்கணும், இந்த டீம் அடையாளத்தை நான் ஏற்றுருக்கணும், 100% நான் வந்து எல்லோ டீம் ப்ளூ டீம்னு அடையாளத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 100% இந்த விளையாட்டு என்னை பாதிக்கும். பயங்கரமாக எனக்கு சுகமும் வரும், அதிகமான துக்கமும் வரும். ஏன்னா என்னை முழுசாகவே மறந்துட்டேன். நாம் எல்லாம் இந்த கிரவுண்டுக்குள்ளே விளையாடுற எல்லாருமே நாம் எல்லாம் ஒரே கிளாஸுங்கிறது மறந்துட்டு நான் வெறும் எல்லோ டீம்ங்கிறது வந்து 100%. இது எப்படின்னா கிரவுண்டுக்குள்ளே வரும் பொழுதே, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கற்பனையை ஏற்றி வைக்கணும். நாம் எல்லாம் ஒரே கிளாஸ் பசங்க தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான், நாம் எல்லாம் ஒரே யூனிட்டாக நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு 90 நிமிஷத்துக்கு இந்த விளையாட்டு நடக்கிற வரைக்கும் நாம் கற்பனை பண்ணிக்குவோம், நாம் வேறு வேறேன்னு கற்பனை பண்ணிக்குவோம். இப்போ அந்த கற்பனை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளை மறக்கணும், நம்மளுடைய காமனாலிட்டியை நாம் மறக்கணும். 1, அதை மறக்கிறதுக்கு தான் நம்ம மேலே ஜெர்சி போட்டுக்கிறோம், எல்லோ கலர் ப்ளூ கலர். ஏன்னா அது ஜெர்சி போடலன்னா நம்ம காமனாலிட்டி வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்போ விளையாட முடியாது. இந்த பரபிரம்ம ஸ்வரூபம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம எப்படி உலகப்போர் வெட்டு குத்தெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேறு வேறு உருவம், ஒவ்வொரு நாட்டு மக்களும் வேறு வேறு மாதிரி பார்க்குறதுக்கு லைட்டாக ஜெர்சியை மாற்றினா தான் இந்த கற்பனைக்கு வலு சேர்க்க முடியும். அதனால் எல்லா உருவங்களும் மாறி மாறி வைக்கணும். அதுக்கப்புறம் கற்பனையான ஒரு அடையாளத்தை நாம் எடுக்கணும். சரி, நான் 10th கிளாஸ் பையனுங்கிறது மறந்துட்டேன், இப்போ நான் என்ன நினச்சிக்கணும்? நீ என்ன நினச்சிக்கணும்னா, நீ ஒரு எல்லோ கலர் டீம்னு ஒன்று இருக்குது, அந்த டீம் தான் நீயே நினச்சிக்கணும். ஓகே, அப்படி நினைக்கணும்னா நான் கற்பனை பண்ணுவேன், ஆமாம் கற்பனை பண்ணு, பண்ணிக்கோ, நல்லா பண்ணு, ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறியோ அந்த அளவுக்கு இந்த விளையாட்டு உனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், உண்மை மாதிரியே தெரியும். அதனால் உன்னோட உண்மை நிலையை மறந்து ஒரு பொய்யான அடையாளத்தை நீ நினச்சி கற்பனை பண்ணிக்கோ இந்த விளையாட்டு விளையாடுற வரைக்கும், அப்போ தான் நீ உள்ளே போக முடியும். ஸோ அதுக்காக ஒரு ட்ரக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு போதை மருந்து மாதிரி, தன்னை மறந்து இந்த அடையாளம்தான் நான் நினச்சிக்கக்கூடிய ஒரு போதை. அந்த மருந்தை வந்து எல்லோரும் 22 இன்ஜெக்ஷன் நாம் போட்டுக்கிறோம். போட்டோடனே என்ன ஆகுது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது வேலை செய்யும், பாடிக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் ஒருத்தருக்கு 8 நிமிஷத்துலேயே வேலை செஞ்சிடும், ஒருத்தருக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆனோடனே என்ன ஆகுது, எல்லாம் தன்னை மறக்கிறாங்க. ப்ளூ டீம் தான் நான், எல்லோ டீம் தான் நான்ட்டு அந்த அடையாளம் அவங்களுக்குள்ளே வந்துடுது. சார்ஜ் அப் ஆயிடுறாங்க, உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க, வாங்கலாம் நான் அவங்களை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க. பயங்கரமாக மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரக் எஃபெக்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் அந்த ட்ரக் எஃபெக்ட் இருக்குதுன்னு வைக்கிங்களேன், விளையாட்டு முடிய வரைக்கும் அவங்க இந்த கற்பனையிலே தான் இருப்பாங்க. தன்னை மறந்துடுவாங்க, தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை மறந்து கற்பனையான நான் தான், கற்பனையான இந்த டீம் அடையாளம் தான் நான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த ட்ரக்கு அந்த மாதிரி வேலை செய்யும். இது மாதிரி பரபிரம்ம ஸ்வரூபமான நான்
இந்த உடல் தான் நான், இந்த ஜெர்சி தான் நான், இந்த மனம்தான் நான், இந்த ஜாதி மதம் ப்ரொஃபஷன், நான் இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டில் விளையாடக்கூடிய ரோல்ஸு தான் நான்ன்ட்டு என்னை நானே மறந்து, என்னுடைய ஒரிஜினல் நேச்சரை மறந்து, இந்த கற்பனையான தனிப்பட்ட அடையாளம் நானுன்னு என்ன நான் நினச்சிக்கிறேன் இல்லையா? இதை எப்படி நடக்குது? இந்த மாயை அப்படிங்கிற சக்தி. ஒரு 10வது கிளாஸ் பையன் எல்லோ கலர் ப்ளூ கலர் டீம்னு கற்பனை பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பரபிரம்ம சுரூபம் தன்னை மனிதனாகவோ மிருகமாகவோ மரமாகவோ நல்லவனாகவோ கெட்டவனாகவோ புத்தனாகவோ ஹிட்லராகவோ ஏன் கற்பனை பண்ணக்கூடாது? ஏன் முடியாது? கற்பனை பண்ணிக்கும். எந்த அளவுக்கு மாய சக்தி நமக்குள்ள வேலை செய்தோ அந்த அளவுக்கு நமக்கு உண்மையை மறந்து இந்த கற்பனையான தனிப்பட்ட நான், நான் இது நான் அதுங்கிற அந்த ஒரு கற்பனை ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு இந்த ட்ரக் எஃபெக்ட், அகங்காரங்கிற இந்த போதை, நான் எல்லோ டீமு தான் ப்ளூ டீமு தாங்கிற இந்த கற்பனை போதை, அதை நம்ம கண்ணை கட்டும். என் தலை ஃபுல்லாக நான் எல்லோ டீமுங்கிறதா நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, நான் என்ன நானே மறந்துட்டேன், நான் 10வது கிளாஸ் பையங்கிறதே மறந்துட்டேன், நான் ஃபுல்லாக இந்த எல்லோ டீம் தான் நானுங்கிறது எனக்குள்ளே நிறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற டீமை ஆப்போசிட்டில் இருக்கிற பசங்கள்லாம் எனக்கு 10வது கிளாஸ் பசங்களாக தெரியாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக தெரியாது, அவங்களாம் ப்ளூ கலர் டீமாக தான் தெரியும். அவங்கள தோக்கடிக்கணும்னு தான் எனக்கு ஒரு வெறி வரும். ஏன்னா எனக்குள்ளே அந்த கற்பனை அப்படியே நிரம்பியிருக்கு, என் கண் ஃபுல்லாக அது நிரம்பிருச்சு, என் கண்ணை கட்டுது அந்த கற்பனை, உண்மையை பார்க்க விட மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்னுடைய எதிரி மாதிரி தெரியிறான், இந்த ஆடுகளும் எனக்கு போர்க்களம் மாதிரி தெரியுது, ஏன்னா நான் ஜெயிச்சே ஆகணும். நான் தோத்துட்டேனா எனக்கு அவமானமாக இருக்குது, ஏன், ஏன்னா எனக்கு ஃபுல்லாக இந்த அடையாளம் எனக்குள்ளே ஏறிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாய சக்தி தான் இந்த ட்ரக்கு. அது என்ன பண்ணும்? பிரபிரம்ம சுரூபமாகிய என்னுடைய உண்மை நிலையை மறைத்து இந்த டீஷர்ட்டான உடம்பு மனசு அகங்காரம் ஜாதி மதம் எல்லாமே டீஷர்ட், இது கூட ஏதாவது ஒரு அடையாளம், சப்டல்லிருந்து கிராஸான அடையாளத்துக்கூட இதுதான் நான்னு என்ன கற்பனை பண்ண வைக்கும். அப்போ மாயசக்தி நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு, ட்ரக்கு நல்லா வேலை செஞ்சிட்ருக்குன்னா, பரபிரம்ம சுரூபமாகி நான் என்னை ஃபுல்லாக மறந்துட்டு, என்னுடைய உண்மை நிலையை மறந்துட்டு, இந்த உடல் மனம் அகங்காரம் தான் நான்ன்ட்டு நான் ப்ளே பண்ணுற இந்த ரோல், என்னுடைய டீம் அடையாளம் தான் நான், நான் மனுஷன், மனுஷன் டீம், நான் இந்த ஜாதி டீம், நான் இந்த மத டீம், நான் ஒரு ஹஸ்பண்டு, நான் ஒரு ஒய்ஃபு, நான் ஒரு அப்பா அம்மா, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர் டீம், நான் ஒரு வக்கீல் டீம், நான் நல்லவன் டீம், நான் கெட்டவன் டீம், நான் இந்த அரசியல் டீம், நான் அந்த அரசியல் டீம், ஏதாவது இந்த டீம் அடையாளம் அதுதான் நானுங்கிறது 100% எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா மாய சக்தி பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ளே. அப்போ இந்த மாய சக்தி என்னுடைய கண்ணை கட்டிவிடும், என்னுடைய உண்மை நிலையை நான் உணர முடியாது, மற்றவங்களோட உண்மை நிலையை என்னால் பார்க்க முடியாது. நான் எல்லோ டீம்னு இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எனக்கு ப்ளூ டீமாக தான் தெரியவான், நான் 10வது கிளாஸ் பையங்கிற அடையாளத்தில் இருந்தால் தான் மற்ற அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கிறவனையும் நான் 10வது கிளாஸ் பையனாக பார்க்க முடியும். அது எப்போ பார்க்க முடியும்? யாரு கையில் இருக்காது? 10வது கிளாஸ் பையனான நான் தான் கற்பனை பண்ணியிருக்கேன், நான் ஒரு எல்லோ கலர் டீம் அப்படின்னு கற்பனை பண்ணியிருக்கேன். இப்போ நான் தான் அந்த கற்பனையை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நான் விளையாட விளையாட எனக்கு போதும், ரொம்ப சீரியஸாக விளையாடிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வெறும் கற்பனை தானே, நாம் லைட்டாக விளையாடுவோம், நான் எல்லோ கலர் டீம், நம்ம ஆப்போசிட்லேயே நம்ம பசங்க தானே, அப்போ இது எப்போ வரும்? அந்த ட்ரக் எஃபெக்ட் குறையணும். நம்ம ஆட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் போட்டேன் இல்லையா, என்னை நான் மறக்கிறதுக்கு, அந்த ட்ரக்கு எஃபெக்ட் குறைய 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 என்னாகும்? கற்பனை போய் நாம் உண்மை நிலைமைக்கு வந்துடுவோம். உண்மையில் நான் யார்? 10வது கிளாஸ் பையன். இப்போ நான் 10வது கிளாஸ் பையனா, அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யார்? அவங்களும் 10வது கிளாஸ் பையங்க தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எல்லோ கலர் டீம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்,
இந்த ஜெர்சி தான் நானுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது கூட அடையாளப்படுத்திகிட்டு இருந்தேன். ஏன் கற்பனையில் நான் இருந்தேன். அந்த கற்பனையை விட நான் என்னுடைய ஒரிஜினல் நேச்சருக்கு வந்துடுறேன். ஒரிஜினல் நேச்சரை நான் 10th கிளாஸ் பையன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எல்லோ கலர் டீம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஜெர்சியை விலக்கி பார்த்தா நான் 10th கிளாஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நான் 10th கிளாஸ் பையன். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் யார்? இப்போ ஏன் எல்லோ ஜெர்சிக்குள்ளே 10th கிளாஸ் பையன் யூனிஃபார்ம் இருக்குதுன்னா, ஆப்போசிட் டீமுக்குள்ளே என்ன இருக்கும்? அதுவும் அவனும் 10th கிளாஸ் பையன் தான். அப்போ நான் அவனை ஆப்போசிட் டீமாக பார்க்காம அதை தாண்டி, அந்த ப்ளூ ஜெர்சியும் தாண்டி அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய காமனாலிட்டியை என்னால் பார்க்க முடியும். ஏன் என்னால் பார்க்க முடிஞ்சது? என்னுடைய கற்பனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுனால. ட்ரக் எஃபெக்டே எனக்குள்ளே குறைஞ்சி போச்சு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பிளேயர்ஸ், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ட்ரக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். சில பேர்த்துக்கு சீக்கிரமாகவே அது எஃபெக்ட் குறைஞ்சி போயிடும். அப்போ அவனால் அந்த கற்பனையை மெயின்டைன் பண்ண முடியாது. சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கற்பனையை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏன்னா ட்ரக் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இந்த பரபிரம்ம ஸ்வரூபமாகிய நாம் ஒரே ஒரு இருப்பாக இருக்கக்கூடிய நாம் பலவாக தன்னை கற்பனை பண்ணி கொண்டு இந்த வாழ்க்கைங்கிற ஆடுகளத்தில் நாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். விளையாடும் பொழுது பரபிரம்ம ஸ்வரூபம் சில பேர்த்து, சில உயிர்களில், மனிதர்களில் அது தன்னுடைய கற்பனையை விட்டுருது. இந்த உடல் தான், மனம் தான், அகங்காரம் தான்ங்கிற கற்பனை பரபிரம்ம ஸ்வரூபம் தான் முடிவு பண்ணும். யாருக்குள்ளே இந்த கற்பனையை நான் விளக்கணும், போதும், இனிமேல் இந்த கற்பனை வேண்டாம், யார் முடிவு பண்ணுவா? இந்த எல்லோ கலர் டீம் நானுங்கிற இந்த அடையாளம் முடிவு பண்ணுமா, இல்லை 10th கிளாஸ் பையன் முடிவு பண்ணுவானா? 10th கிளாஸ் பையன்தான் எல்லோ கலர் டீம் அப்படின்ற அடையாளத்தை பிடிச்சி வச்சுருக்கான். அந்த அடையாளம் பொய்யானது. அந்த அடையாளம்க்கு எந்த ஃப்ரீவில்லுமே கிடையாது. 10th கிளாஸ் பையன் தான் முடிவு பண்ணணும், எனக்கு போதும் இந்த அடையாளம். பரபிரம்ம ஸ்வரூபம் தான் முடிவு பண்ணணும், எனக்கு போதும் இந்த கற்பனையான விளையாட்டு, போதும் என்டர்டெயின்மெண்ட், போதும் அப்படின்னு வரும்பொழுது அது தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்துக்கு திரும்புது. உண்மை ஸ்வரூபத்தில் நான் யார்? பரபிரம்ம ஸ்வரூபம். இந்த உடல் மனம் அகங்காரத்தை போட்டுட்டு இருக்கக்கூடிய நான் யார்? இது கூட அடையாளப்படுத்தின நான் யார்? நான் பரபிரம்ம ஸ்வரூபம். நான் பரபிரம்ம ஸ்வரூபம்னா மற்ற எல்லா உடல் மனம் அகங்காரத்துக்கும் பின்னாடி இருக்கிறது யார்? என்னுடைய ஆப்போசிட் டீமில் இருக்கிறது யார்? அவங்களும் பரபிரம்ம ஸ்வரூபம். இப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த மாதிரி உண்மையை உணர்ந்த ஞானி இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இன்னும் அவர் உடல் மனம் உடலை வந்து போட்டுட்டு இருக்கார். அதுவும் ஆடுகளத்தில் விளையாடிக்கிட்டும் இருக்கார். ஆனால் உண்மை தெரிஞ்சிருச்சு, நான் பரபிரம்ம ஸ்வரூபம், இந்த ஆடுகளத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரே பரபிரம்ம ஸ்வரூபம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த ஞான அனுபவம் வந்ததுக்கப்புறமா அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த எல்லோ கலர் ப்ளூ கலர் டீமை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையனுக்கு சுத்தமாக அடையாளம் போயிடுச்சு, சுத்தமாக ட்ரக்கு வேலை செய்கிறது கற்பனை நின்றுச்சு. அவன் தன்னை எதுவாக பார்க்குறான்? 99% நான் வந்து 10th கிளாஸ் பையன் அப்படிங்கிற உணர்வு நிலைக்கு வந்துட்டான். உண்மையான உணர்வு நிலைக்கு வந்துட்டான். கற்பனை போயிடுச்சு, விலகிடுச்சு. இப்போ அந்த பையனும் ஆனாலும் விளையாண்டு ஆகணும், ஏன்னா இன்னும் அந்த ஜெர்சி போட்டிருக்கான். ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் ஜெர்சி போட்டிருக்கான், டீமில் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் விளையாடும்பொழுது அவனுக்கு பந்து வருது, அவன் உதைக்கிறான். ஆனால் அவன் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறான்? எல்லாருமே 10th கிளாஸ் பசங்க தான், நாம் சும்மா கற்பனைக்கு விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியும். அதனால் அவனுக்கு அந்த விளையாட்டு அஃபெக்டே பண்ணாது. அதனுடைய சுகமோ துக்கமோ அவனை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவன் எல்லார்த்தையும் நம்ம கிளாஸ் பசங்க தானே, நாம் யாரை ஜெயிக்கிறது, யாரை தோக்கடிக்கிறது, சும்மா விளையாடுறான் அவ்வளோதான். யார் இந்த அடையாளத்தை, கற்பனையான அடையாளத்தை உண்மைன்னு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த விளையாட்டு பாதிக்கும். யார் உண்மை நிலையிலிருந்து விளையாடுறாங்களோ, எல்லாரும் நம்ம கிளாஸ் பசங்க தான், சும்மா விளையாட்டுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது வெறும் விளையாட்டு. அதுவே தன்னை முழுதாக மறந்து இந்த கற்பனையான அடையாளம்தான் நானுன்னு எடுத்துக்கிட்டால் இது போர்க்களம். அப்போ இந்த விளையாட்டு போர்க்களமாக இருக்க போகுதா, விளையாட்டாக இருக்க போகுதாங்கிறது நான் உண்மையை மறந்தேனா அல்லது மறக்காமல் இருக்கிறேனா அப்படிங்கிறத வச்சு தான் டிஃப்ரென்ஸ்.
ஸோ எது உண்மை, என்னுடைய உண்மை நிலை என்ன, நான் 10th கிளாஸ் பையன், எது பொய், இந்த எல்லோ ப்ளூங்கிற கற்பனை பொய், இருக்கிறது ஒரே ஒரு பரபிரம்ம சுரூபம், அதுக்குள்ள எல்லா டிவிஷனுமே பொய் தான், அது எந்த விதமான டிவிஷனாக இருந்தாலும் அது பொய் தான். நிரந்தரமில்லாத கொஞ்ச நேரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கற்பனையான அடையாளம் அது பொய். 10th கிளாஸ் பையங்கிறது உண்மை. கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரத்துக்கு நாம் ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு மணி நேரத்துக்கு நாம் ஏதோ ஒரு டீஷர்ட்டு கூட தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இதுதான் நான் அதுதான் நான்ட்டு கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா, அது பொய். ஸோ எது பொய் எது உண்மை, மாறாமல் இருக்கக்கூடியது உண்மை. இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் எதுவாக இருந்தோம், 10th கிளாஸ் பையனாக இருந்தோம். இந்த கேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், முடிஞ்சு இந்த கிரவுண்டுக்கு வெளியில் போயிட்டால் நாமெல்லாம் யார், 10th கிளாஸ் பசங்க. இப்போ இந்த கிரவுண்டுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு நாம் எது கூடையோ அடையாளப்படுத்திக்கிறோம். இப்போ இந்த அடையாளம் கற்பனை. இந்த உடல் மனம் அகங்காரம் பிறக்காததுக்கு முன்னாடி, இந்த டீஷர்ட்டை போடுறதுக்கு முன்னாடி நாம் யார், ஒன்றுமே கிடையாது. உடல் மனம் அகங்காரம் இல்லை அப்படின்னா நாம் யார், உருவமே இல்லை. தினமும் நாம் தூங்கும்போது, ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்கும் பொழுது, கனவே இல்லாத தூக்கத்தில் தூங்கும்போது, உடம்பு மனசு அகங்காரம் இந்த ஐடென்டிட்டி கற்பனையான நான் இதெல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகும் பொழுது நாம் யாராக இருக்கோம், 10 பேர் வேறு வேறு சாதி மதம் வயசு ஆண் பெண் எல்லாமே தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உடல் மனம் அகங்காரத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நான் யார், காலையில் எழுந்திரிச்சா நாம் இந்த டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த அடையாளம்தான் நானுன்னு நாம் நினச்சிக்கிறோம். டீஷர்ட் இல்லைன்னா நாம் யார், நாம் பரபிரம்ம ஸ்வரூபம், உருவமே கிடையாது. ஆழ்நிலை தூக்கத்தில் நமக்கு யாருக்குமே உருவமே கிடையாது, அங்கே எல்லாம் நாம் ஒன்றா தான் இருக்கோம். உடல் மனம் அகங்காரத்தை கழட்டிட்டா நம்மளை நாமளே பார்த்தா நம்ம பரபிரம்ம சுரூபம். எல்லாரும் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி இருக்காங்க. எல்லோ கலர் டீமும் ப்ளூ கலர் டீமும் தன்னுடைய ஜெர்சியை கழட்டி பார்த்தா எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு கிளாஸ் பசங்க தானே எல்லாமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு டீமாக பிரிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே பரபிரம்மம் தானே இந்த உடல் மனம் அகங்காரம்ங்கிற டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு அது கூட அடையாளப்படுத்திக்கிட்டு நான் ஆணு நான் பெண்ணு நான் ஜாதி நான் மதம் நான் டாக்டரு நான் பேஷண்ட்டு நான் அது நான் இது வேற வேற அடையாளப்படுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு பேர் தானே விளையாட்டு, லீலை களியாட்டம். ஸோ இந்த விளையாட்டில் யார் எந்த அளவுக்கு தன்னுடைய டீஷர்ட்டு கூட அடையாளப்படுத்திக்கிட்டு தன்னுடைய உண்மை சுரூபத்தை மறக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த விளையாட்டு அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நான் இந்த உடல் மன அகங்காரத்தை கூட நான் அடையாளப்படுத்திக்குவேன் அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது, இந்த எல்லோ டீம் அடையாளம்தான் நானுன்னு நான் எந்த அளவுக்கு நினைக்க போகிறேங்கிறது யார் கையில் இருக்குது, 10th கிளாஸ் பையன்களே இருக்குது. அவன் தான் முடிவு பண்ணுவான் நான் எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் நான் இந்த டீம் அடையாளத்தை கற்பனை பண்ணுவேன், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுவேங்கிறது 10th கிளாஸ் பையன் தான் முடிவு பண்ணுவான். பரபிரம்ம ஸ்வரூபம் தான் முடிவு பண்ணும் இந்த மாயை அகங்காரம் எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் நான் ஒரு ஜீவாத்மாவாக நான் என்ன கற்பனை பண்ணிக்குவேன், எவ்வளவு நாள் நான் எல்லோ கலர் டீமாக கற்பனை பண்ணிக்குவேன்னு 10th கிளாஸ் பையன் முடிவு பண்ணுறான். அவன் முடிவு பண்ணாதான் அந்த அடையாளம் போகும். எவ்வளவு நாள் பரமாத்மாவாகிய நான் ஜீவாத்மாவுன்னு என்ன நான் கற்பனை பண்ணிக்குவேன், விதவிதமான ஜீவாத்மா தனித்தனி ஜீவாத்மான்னு என்ன நான் கற்பனை பண்ணிக்குவேன், பரமாத்மா தான் முடிவு பண்ணுது. இந்த ஜீவாத்ம பாவம் எப்போ போகும் அப்படிங்கிறது பரமாத்மா தான் முடிவு பண்ணுது. பரமாத்மா முடிவு பண்ணிட்டா ஒரு நொடியில் அந்த ஜீவாத்ம பாவம்ங்கிற ஐடென்டிட்டி போயிடும், கற்பனை ஐடென்டிட்டி போயிடும். அல்லது அது இன்னும் கொஞ்ச நாள் விளையாடணும்னு நினச்சா அது ஜீவாத்ம பாவம்ங்கிற அடையாளத்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும். ஜீவாத்ம பாவம் முடிவு பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது ஃப்ரீவில் இருக்கா,
எல்லோ கலர் அடையாளம், எல்லோ கலர் டீம்மேட்டுங்கிற அந்த அடையாளம் கற்பனை அடையாளம், அதுக்கு தனிப்பட்ட இருப்பே கிடையாது. 10வது கிளாஸ் பையனை வெளியே தள்ளிட்டோம்னா இந்த டீம் எப்படி விளையாடும்? 10வது கிளாஸ் பசங்க தான் உண்மை. அதுக்கு மேலே தான் இந்த எல்லோ கலர் ப்ளூ கலருங்கிற கற்பனையான பிரிவினையும் விளையாட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. பரபிரம்ம சுரூபம்தான் உண்மை. அதுக்கு மேலே தான் இந்த நான், நீ, நாம, அவங்கங்கிற இந்த பிரிவினை விளையாட்டுக்கள், கற்பனையான விளையாட்டுக்கள் விளையாடிக்கிட்டு இருக்கு. 10வது கிளாஸ் பையனை வெளியே ஏற்றிட்டோம்னா இங்கே எல்லோ கலர் டீமும் ப்ளூ கலர் டீமும் அப்படி ஒன்று இருக்குமா? பரபிரம்ம சுரூபத்தை நம்ம வெளியேற்றிட்டோம்னா இந்த உடல் மனம் அகங்காரம்ங்கிறது தனியாக நிற்குமா? அப்போ பரபிரம்ம சுரூபம் தானே எல்லாமாவும் விளையாடுது. இப்போ 10வது கிளாஸ் பையன்தானே எல்லாமாவும் விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பரபிரம்ம சுரூபம் எவ்வளவு நேரம் எந்தெந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும்னு நினைக்குதோ அந்தந்த மாதிரி அடையாளத்தை எடுத்து அதை விளையாடிக்கிட்டு இருக்கும். இதில் ஆன்மீகம்ங்கிறது ஒரு விளையாட்டு தான், சம்சாரங்கிறது ஒரு விளையாட்டு. இங்கே ரெண்டாக எது இருந்தாலும் அது விளையாட்டு தான். அது ஆடுகளத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், கற்பனை. இப்போ இந்த ஆன்மீகங்கிறது கடவுளை தேடுறங்கிறது எப்படி இருக்குதுன்னா, இந்த எல்லோ கலர் டீமில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், நான் எல்லோ கலர் டீம் காரன் அப்படின்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்கேன், அந்த டீமை சேர்ந்தவன் நான், அந்த டீம் பிளேயர்னு விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், திடீர்னு நான் 10வது கிளாஸ் பையனை தேட போகிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கிரவுண்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாருமே 10வது கிளாஸ் பசங்க தான், நான் அங்கங்கே அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கேன், இந்த 10வது கிளாஸ் பையங்கிறது யார், அவன் எங்கே இருக்கான் இந்த கிரவுண்டில், விளையாடுறத விட்டுட்டு அந்த எல்லோ கலர் டீம் பிளேயர் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, நான் 10வது கிளாஸ் பையனை தேடப்போகிறேன், இந்த கிரவுண்டுக்குள்ளே எங்கேயோ அவன் இருக்கிறான், அவனை நான் தேட போகிறேன்னு போகிறது தான் ஆன்மீக விளையாட்டு. என்னடா அது, இது ஒரு ஸ்பெஷல் விளையாட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, பரபிரம்ம சுரூபமான நானே என்னை ஒரு உடல் மனம் அகங்காரம்ங்கிற கற்பனை பண்ணி கொண்டு அந்த இடத்துலிருந்து நான் பரபிரம்ம சுரூபத்தை தேடிக்கிட்டு இருக்கேன், கடவுளை தேட போகிறேன். யார் தேடுறா, தேடுறவன் யார், அவன்தான் ஏற்கனவே கடவுள். இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு அந்த பையன், எல்லோ கலர் டீமுன்னு நினச்சிட்டு இருக்கிற பையன் 10வது கிளாஸ் பையனை தேட போகிறான். தேடுறவன் யார், அந்த டிஷர்ட்டுக்குள்ளே யார் இருக்கா, ஏற்கனவே அவன் 10வது கிளாஸ் பையன்தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்ன கற்பனையில் இருக்கான்னா, ஒரு எல்லோ கலர் டீம், ஏன்னா அவன் தன்னோட ஜெர்சி கூட அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு விளையாட்டு விளையாடுறான், நான் 10வது கிளாஸ் பையனை தேட போகிறேன், 10வது கிளாஸ் பையனை தேட போகிறேன்னு இங்கே அங்கே தேடிக்கிட்டு இருக்கான். தேடுற நீ தாண்டா 10வது கிளாஸ் பையன். ஸோ இது ஏன் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது 10வது கிளாஸ், அவன் இது ஒரு கற்பனை விளையாட்டு, அவனுக்கு ஒரு இது நல்லா இருக்கு. ஸோ இந்த ஆன்மீ பரபிரம்ம சுரூபம், நான் உடல் மனம் ஆங்காரம், நான் ஏதோ ஆன்மீகத்தில் சீக்கராக இருக்கேன், நான் கடவுளை தேடுறேன், பரபிரம்மத்தை தேடுறேன். இந்த சீக்கர் யார், பரபிரம்மத்தை தவிர சீக்கருங்கிற ஒருத்தர் தனியாக இருக்க முடியுமா? 10வது கிளாஸ் பையன் இல்லாமல் அங்கே எல்லோ கலர் ப்ளூ கலர் டீம்னு ஒன்று இருக்கவே முடியாது. பரபிரம்ம சுரூபம் இல்லாமல் சீக்கர் எங்கே தனியாக இப்படி வந்தார், சீக்கர்னு சொல்கிறவர் யார், நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறவர் யார், அது ஏற்கனவே பரபிரம்ம சுரூபம் தான், ஆனால் ஆன்மீகவாதிங்கிற கற்பனையில் இருக்கு. ஏன் இந்த கற்பனையை பிடிச்சிட்ருக்கு, ஏன்னா ஆன்மீக விளையாட்டு நான் விளையாடணும், நான் எதையோ தேடுறேன்ட்டு இமயமலைக்கு போகணும், எதையோ தேடுறேன்ட்டு விருந்தாவனத்துக்கு போகணும், விளையாட்டு விளையாடணும். ஏன்னா நான் பரபிரம்ம சுரூபம்னு தெரிஞ்சிச்சுன்னா, எல்லாமே பரபிரம்ம சுரூபம், எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ விளையாட்டு விளையாட முடியாது. இந்த கிரவுண்டுக்குள்ளே கற்பனை போயிடுச்சு, எல்லோ கலர் ப்ளூ டீம்ங்கிற கற்பனை சுத்தமாக போயிடுச்சு, எல்லாம் கிளாஸ் டென்னுன்னா இங்கே விளையாட்டே விளையாட முடியாது. பரபிரம்ம சுரூபம் தான் நான் முழுமையாக உணர்ந்துட்டா இங்கே எந்த விளையாட்டும் விளையாட முடியாது. ஏதாவது ஒரு கற்பனை பண்ணணும், நான் இது அதுன்ட்டு. அப்போ ஆன்மீகத்தில் நான் எதையோ தேடுறேன் அப்படின்னா அங்கே ஒரு கற்பனை இருக்குது, நான் எதுவாகவோ இருக்கிறேன், நான் எதையோ தேடி போகிறேன்.
எதுவாகவும் இருக்கிறேங்கிற யார் கற்பனை பண்ணுறா? பரபிரம்மம் தான் நான் எதுவாக இருக்குதோன்னு கற்பனை பண்ணிக்குது. ஏன்னா அதுக்கு நான் கொஞ்சம் விளையாடணும், விளையாடட்டும். சில பேர்த்தில் டக்குன்னு அந்த அடையாளம் முடிஞ்சு போயிடும். ஆன்மீக விளையாட்டே விளையாடாமல் சம்சார விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த அடையாளம் போயிடும். நான் பரபிரம்ம சுரூபம், ஆன்மீக விளையாட்டே அவங்க விளையாடலை. ஓகே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த அடையாளம் ஒவ்வொரு மாதிரி முடிவுக்கு வருது. எப்படி சம்சாரம் ஒரு விளையாட்டோ, சம்சாரத்தில் நான் எதுவாகவோ இருக்கேன், எதையோ தேடுறேன். ஆன்மீக விளையாட்டில் நான் எதுவாகவோ இருக்கேன், எதையோ தேடுறேன். எப்படி சம்சாரத்தில் பரபிரம்ம சுரூபமே தன்னை எதுவாகவோ கற்பனை பண்ணிக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கோ, ஆன்மீகத்திலையும் பரபிரம்ம சுரூபம் தன்னை எதுவாகவோ கற்பனை பண்ணிக்கிட்டு கடவுளையே தேடுறேங்கிற ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. கடவுள் தான் அது, ஏற்கனவே கடவுள் தான். ஆனால் தன்னை எதுவாகவோ கற்பனை பண்ணிக்கிட்டு கடவுளை தேடுறேங்கிற ஒரு விளையாட்டு. சப்டல்லிருந்து கிராஸ் விளையாட்டு எல்லாமே விளையாட்டு. ஒரே ஒரு பரபிரம்ம சுரூபம்தான் தன்னை பலவாக கற்பனை பண்ணி கொண்டு பலவாக விளையாடிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கற்பனை ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த விளையாட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணும். எந்த அளவுக்கு நம்ம திருப்பி உண்மை நிலைக்கு வந்துடுறோமோ அந்த அளவுக்கு நிம்மதி. ஆடுகளத்துக்குள்ளே ஒன்றும் சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும், நிம்மதி இருக்காது. தோற்று போயிருங்கிற பயம் இருக்கும், ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கும். நான் ஒரு டீம்மேட்டுன்னு நினைக்கிற வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவனை நான் வெறும் ஆப்போசிட் டீமாக தான் பார்க்க முடியும். இந்த உடல் மனம் அகங்காரம் நான்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மற்றதெல்லாம் உடல் மனம் அகங்காரமாக தான் தெரியும். அவங்க மேலே ஆசை வரும், இல்லைன்னா பயம் வரும், சுகம் இருக்கும் இல்லைன்னா துக்கம் இருக்கும். என்றைக்கு நான் என்னுடைய ஒரிஜினல் நேச்சருக்கு வந்து நான் பரபிரம்ம சுரூபம், எல்லாமே பரபிரம்ம சுரூபம், இங்கே யாரும் எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கே தான் நிம்மதி. அதுக்கு பேர் தான் நிம்மதி. இங்கே ஜெயிக்கிறதுக்கும் யார் இல்லை, தோக்கடிக்கிறதுக்கும் யார் இல்லை, எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது, சஃபரிங்கும் கிடையாது. ஸோ இந்த களி களி ஆட்டம் களி முத்திருச்சு அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் தன்னுடைய ஒரிஜினல் நேச்சரையும் மறந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்க, தீவிரமாக விளையாடுவாங்க. அதெல்லாம் களி முத்திருச்சு. பரபிரம்ம சுரூபமாகிய நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு பல ஜென்மாவாக பல உடல்கள் எடுத்து என்னை டோட்டலாகவே மறந்து இந்த உடல் மன மாங்காரம் தானே 100% நம்பிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு. வெட்டு குத்து உலகப்போர்னு போய்கிட்டு இருக்கு. அதனால் துயரம் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. விளையாட்டுமே, எவ்வளோ நாள் விளையாடணுமா விளையாடுவோமே, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எல்லாமே இந்த அடையாளத்துக்கு தானே. டிஷர்ட்டு கீழே போகுது, இன்னொரு டிஷர்ட் வரப்போகுது. விளையாடுவோம், எவ்வளோ விளையாடணுமோ விளையாடுவோம். எப்போ போர் அடிக்குதோ இந்த அடையாளத்தை விட்டுட்டு நிம்மதியாக இருப்போம். நன்றி.